வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்தவங்களுக்கு ஆஃபீஸில் என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அந்த ஐடியாக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் விஏஓடைய பணிகள் என்ன, குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், நான் இன்டர்வியூவில் போனீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ குரூப் ஃபோரில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் எயிட்டில் 19500 பேசிக்கில் உங்களுக்கு முதல் மாத சம்பளமாக 24000 ரூபாய் தருவாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்களை வந்து 4 கிரேடாக வந்து பிரிப்பாங்க. கிரேட் ஏ, பிசிடி. அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு சியில் வந்து வருவாங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பில் ஒர்க் இருக்கும். ஸோ பில் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பில் ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து சேலரி, இன்னொன்று வந்து நான் சேலரி. சேலரி பில்லுனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 50 பேர்த்துக்கும் நீங்கள் மாதம் மாதம் வந்து சேலரி பில்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பில். நான் சேலரி பில் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் டெலிஃபோன் பில்லு, இபி பில்லு, ஸோ அது இல்லாமல் மற்ற பில்லெலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ சேலரி இல்லாமல் மற்ற பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சேலரி பில்லாக தான் வரும். ஸோ இந்த வந்து பில்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டண்டோடைய முக்கிய பணி. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்கு. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா இப்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 50 பேர்த்தோட பணிப்பதிவேடை வந்து பராமரிக்கிறது. ஸோ பணிப்பதிவேடு அப்படின்னா சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு அரசு பணியாளரும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் சேரும்போது சர்வீஸ் ரிஜிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நீங்கள் என்றைக்கு வந்து பணிக்கு சேர்ந்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து எந்த போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிங்க, எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்றது இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த ஆஃபீஸில் வந்து அதுக்கான என்ட்ரி, நீங்கள் லீவ் எடுத்தது என்ட்ரி, உங்களுடைய ஊதியம் வருஷம் வருஷம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றதான என்ட்ரி. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ரிஜிஸ்டரில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து பார்க்குறவங்க தான் அந்த ஒர்க்கையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுடைய மேலிடத்துலேருந்து, மேல் ஆஃபீஸ்லேருந்து ஏதாச்சும் தபால் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஏதோ ஒரு விவரம் கேட்டாங்க அப்படின்னா அதை தயாரித்து கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்குறவங்களுடைய ஒர்க்கு தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஒர்க்கு. ஸோ நீங்கள் பர்டிகுலர் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டான ரிஜிஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜிபிஎஃப்னு சொல்லுவாங்க அந்த அது தொடர்பான ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி ஒர்க்கு. ட்ரெஷரி ஒர்க்னால் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சேலரி பில், நான் சேலரி பில், இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரெஷரி வந்து இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஒவ்வொரு தாலுக்காக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்நிலை கருவூலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் பில்லை வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பாஸ் பண்ணி பேங்க்குக்கு அனுப்பி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வரும். ஸோ அப்போ வந்து ட்ரெஷரி ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் அண்டு ரிப்போர்ட் ஒர்க்கு. ஸோ நம்ம மேலிடத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம தான் வந்து டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்னு சொல்லி தனியாகவே இருப்பாங்க. ஸோ ஆனால் எல்லா ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்காது. டைப்பிஸ்ட் போஸ்ட் இல்லாத இடத்துல ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஒர்க்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ ரெவன்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு ஏஜ் பென்ஷன், ஸோ முதியோர்களுக்கான உதவித்தொகை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகரில் 41 நாட்கள் சுருக்கப்பட்ட அடிப்படை பயிற்சி மூலமாக சொல்லித்தருவாங்க. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பவானி சாகருக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஒரு 2 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில். பட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்க சீனியர்ஸ் கண்காணிப்பாளரோ இல்லை வந்து உதவியாளரோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. ஆஃபீஸ் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் வந்து 5:45 வந்து முடியும். சரிங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் எவ்ரி சாட்டர்டே அண்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீவு தான். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நம்ம போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒர்க்கை பொறுத்து, நமக்கு ஹெவி ஒர்க் இருக்குது சாட்டர்டே போனால் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் போய் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் தான்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இது தொடர்பான செய்திகளை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.